அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் முதல் துபாயில் கொரோனாவிற்காக மீண்டும் விதிக்கப்பட்டிருந்த புதிய கட்டுப்பாடுகள் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கட்டுப்பாடுகள் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கும் புனித ரமலான் நோன்பின் ஆரம்பம் வரையிலும் அமலில் இருக்கும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் தற்பொழுது துபாயில் அமலில் இருக்கும் நடைமுறைகள் பார்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் சினிமாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு இடங்கள் உட்பட பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் உட்புற இடங்களில் பார்வையாளர்களின் திறன் ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஷாப்பிங் மால்கள் மற்றும் ஹோட்டல்கள் எழுபது சதவீத திறனில் இயங்க வேண்டும் ஹோட்டல்களில் நீச்சல் குளங்கள் மற்றும் தனியார் கடற்கரைக்குள் எழுபது சதவீத திறனில் விருந்தினர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதிகாலை ஒரு மணிக்குள் உணவகங்கள் மற்றும் கேஃபேக்கள் மூடப்பட வேண்டும் அவர்கள் தங்கள் வளாகத்தில் எந்த பொழுதுபோக்கு நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது இந்த புதிய கட்டுப்பாடுகள் குறித்து ஷேக் மன்சூர் பின் முகமது அவர்கள் தலைமையிலான துபாயின் நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு வெளியிட்டுள்ள இந்த முடிவானது தற்போதுள்ள கொரோனா நிலைமையை மதிப்பீடு செய்தல் தீவிரப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளின் செயல்திறனை காட்டும் தரவு மற்றும் முன்னணி சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகள் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கோவிட் தடுப்பூசி இயக்கத்தின் வேகத்தையும் இந்த குழு பாராட்டியுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு நிலவரப்படி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் தடுப்பூசி அளவுகள் மற்றும் முப்பது மில்லியனுக்கும் அதிகமான சோதனைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை குழு கூறியுள்ளது மேலும் கூறுகையில் உலகளவில் மேற்கொள்ளப்பட்ட கொரோனாவிற்கான அதிக தடுப்பூசி மற்றும் பரிசோதனை விகிதங்களில் அமீரகமும் ஒன்று இந்த புள்ளி விவரங்கள் ஐக்கிய அரபு அமீரக சுகாதார அமைப்பின் வலிமையையும் தயார் நிலையையும் நிரூபிக்கின்றன என்றும் குழு குறிப்பிட்டுள்ளது தொற்று தொற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் முன்னணி சுகாதார அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்குமாறும் குழு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது கோவிட் பத்தொன்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறுபவர்களை அவர்கள் தனிநபர்களாக இருந்தாலும் அல்லது நிறுவனங்களாக இருந்தாலும் துபாய் காவல்துறையின் கால் சென்டர் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று வாயிலாகவோ அல்லது அதன் ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் போலீஸ் கண் என்ற சேவை மூலம் புகார் அளிக்கலாம் எனவும் குடியிருப்பாளர்களை அறிவுறுத்தியுள்ளனர் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை